இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் கொல்கத்தா அணி மூன்றாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது. படோடா நேரு ஸ்டேடியத்தில் நடந்த 10வது லீக் ஆட்டத்தில் கோவா அணியும் கொல்கத்தா அணியும் மோதின. ஆக்ரோஷமாக ஆடிய கோவா அணி 21வது நிமிடத்தில் கோல் அடித்தது. ஆனால் பின் பாதையில் கோல் அடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை கோவா அணி நழுவவிட்டது. பரபரப்பான இந்த ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் கொல்கத்தா அணியினரின் கை ஓங்கியது. 72வது நிமிடத்தில் கொல்கத்தாவின் கவின் லோபோ ஒரு கோல் அடித்தார். தொடர்ந்து 84வது நிமிடத்திலும் கவின் லோபோ பந்தை தலையால் முட்டிக்கொண்டு அருகில் வந்து கோல் அடித்தார். இதனையடுத்து கொல்கத்தா அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. That's not a bad ball. It's not a bad ball at all, and this could well be the equaliser. It is. Kolkata are level in the. இதுவரை 4 போட்டிகளில் ஆடிய கொல்கத்தா அணி 3 வெற்றி 1 டிரா என்று 10 புள்ளிகளுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. அதே சமயம் இன்னும் வெற்றி கணக்கை தொடங்காத கோவா அணிக்கு இது 2வது தோல்வியாகும்.